தனிமையில் நானும் பெருமானாரும் இருக்கிறோம். இப்போ சொன்னாங்க ஆயிஷாவா ரெண்டு பேரும் ஓடலான்னு சொன்னாங்க. ரெண்டு பேரும் ஓடலான்னு சொல்லி, ஓட்டப்பந்தயம்னு சொல்லி. சரி ஓடலாம், நானும் தயாராகிட்டேன். ஏன்னா நான் கொஞ்சம் உடல் மெலிதாக இருந்தேனா இல்லையா, ஓடிட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன். அமைதியாக இருந்துட்டாங்க, ஒன்றுமே பேசலை. கொஞ்ச நாள் ஆனது, கொஞ்சம் காலம் கழித்தது, எனக்கு உடம்பு வச்சிருச்சு, நான் கொஞ்சம் பருமன் ஆகிட்டேன். பழைய சம்பவம் எனக்கு மறந்து போச்சு. மற்றொரு முறை பெருமானாரோடு பயணத்தில் போகும்போது அதே மாதிரி தோழர்கள்ட்ட சொன்னாங்க, தகதம் எல்லாம் போங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த முறையும் போன பிறகு வா, இப்போ ரெண்டாவது முறை ஒரு போட்ட ஓட்டப்பந்தயம் வைக்கலான்னு சொல்லி, ஓட்டப்பந்தயம் வைக்கலான்னு சொல்லி. மனைவியரோடு விளையாடுவது கூட வணக்கம் தான். பெருமானார் சொன்னாங்க, மூணு விஷயத்தை தவிர நீங்கள் கேளிக்கையாக செய்கிற எல்லாமே வீணான விஷயம். மூணு விஷயம்தான், அது விளையாட்டு மார்க்கத்தில் நன்மை. நீங்கள் குதிரை ஏற்ற பயிற்சி எடுப்பது, குதிரை பயிற்சி இருக்கு இல்லையா, அது இபாதத்து, அது என்னங்க வணக்கம்னு சொன்னாங்க. நீச்சல் பயிற்சி, அது வணக்கம் என்று சொன்னாங்க. மனைவியோடு விளையாடுவது, அது வணக்கம்னு சொன்னாங்க. இந்த மூணுக்கும் மார்க்கத்தில் நன்மை இருக்குது. மூணுக்கும் தான் என்னங்க மார்க்கத்தில் நன்மை. அப்போ சொன்னாங்க, ரெண்டாவது முறை வா ஓடலான்னு சொன்னாங்க. இப்போ நான் தயங்கினேன், ஏன்னா உடல் வச்சிருச்சு, இப்போ ஓட முடியாது. இல்லை இல்லை, நான் வரலை, இல்லை இல்லை வந்தே ஆகணும், ஓடியே ஆகணும். ரெண்டாவது முறை நான் தோத்துட்டேன், பின்னாலும் அவங்க முன்னால் போயிட்டாங்க. சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, ஹாதி ஹி பித்தில்க, அன்னைக்கு நீ ஜெயிச்சதுக்கு இப்போ நான் ஜெயித்தது சரியாக போச்சுன்னு சொன்னாங்க. இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை. எவ்வளவு அழகான ஒரு வாழ்க்கை முறையை கற்றுத்தந்தாங்க. இந்த புதிய தம்பதிகள் நிக்காஹில் சேரக்கூடியவர்கள் யோசிக்கணும், பெருமானாருடைய சீரத்தையும் அழகான வாழ்க்கையும் படித்து விட்டு தயவு செஞ்சு குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிங்க. என்ன பெரிய பிரச்சனை, ஒரு பஞ்சாயத்துக்கு போகிற அளவுக்கு என்ன இவங்களுக்கு மத்தியில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுதுன்னு புரிய மாட்டிருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு ஒரு நாள் ஹஜ்ரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அவர்கள் வர்றாங்க. வந்த அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய சத்தம் வந்து ரொம்ப தூக்கலாக இருக்குது. பாருங்க, நபிக்கு முன்னால குரலை உயர்த்தக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்றான். குரலை உயர்த்தினா என்ன போயிடும், அமல்கள் வீணாயிடுங்கிறான். இப்போ பெருமானார் மனைவியர் சத்தம் போட்டு பேசியிருக்கிறாங்க, ஒருவேளை மனைவியருக்கு மட்டும் விதிவிலக்கோ என்னவோ. அபூபக்கர் வர்றாங்க, ஆயிஷாவுடைய குரல் பயங்கரமா இருக்குது. உள்ள போன அபூபக்கர் ரழியல்லாஹுவர்கள் பெருமானாரை பார்க்கிறத பார்க்காம தன்னுடைய மகள் ஆயிஷாவை அடிக்க போறாங்க. அத்தர்ஃபைன சௌதக், என்ன பெருமானாருடைய குரலை விட உன் குரலை உயர்த்திறியான்னு சொல்லி பெருமானார் பார்க்குறாங்க. விட்டா அபூபக்கர் தம் மகளை அடிச்சிருவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஆயிஷாவே சொல்றாங்க, ஹால பைனி வ பைன அபூபக்கர், பெருமானார் எனக்கும் அபூபக்கருக்கும் நடுவில் வந்து இப்படி நின்றுட்டான். அப்படியே ஹதீஸ்ல வருது, நடுவில் வந்து என்ன செஞ்சிட்டாங்க, அப்படி நின்றுக்கிட்டாங்க. அபூபக்கரால் அடிக்க முடியல, அபூபக்கர் தான் கோபத்தில் போயிட்டாங்க. போன பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை திருப்திப்படுத்தும் விட்டம் மீதமாக கேட்டாங்க, பாத்தியா நீ ஆர் ஐசினி கைஃப ஹுல்து பைனி வ பைனஹு, உனக்கும் அபூபக்கருக்கு மத்தியில் நடுவில் நின்று அவனை அடிக்காமல் தடுத்துட்டோம் பாத்தியான்னு கேட்டான். அவர் உன்னை அடிக்க வந்தார், நடுவில் வந்து நின்று உன்னை அடிக்காம நான் தடுத்துட்டோம் பாத்தியான்னு சொன்னாங்க. காலம் கொஞ்சம் காலம் போயிட்டு அபூபக்கர் தான் அவர்கள் வந்தாங்க. மறுபடி பெருமானாரை பார்க்க பார்த்தா உள்ள பெருமானாரும் ஆயிஷாவும் சிரித்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. உள்ளே வந்து அபூபக்கர் சொன்னார், அஷ்ரிகானி ஃபி சில்மிக்குமா கமா அஷ்ரக்துமானி ஃபி ஹர்பிக்குமா, முதல் தடவை வந்தப்போ ரெண்டு பேரும் சண்டை போட்டீங்க, அந்த சண்டையிலையும் நான் உள்ளே நுழைஞ்சேன், உங்கள் சண்டையில் சேர்த்த மாதிரி சமாதானத்திலையும் என்னை சேர்த்துக்குங்க. முன்னால் சண்டை போட்டீங்க, சண்டையில் சேர்த்த மாதிரி உங்கள் சமாதானத்திலையும் சேர்த்துக்குங்கன்னு சொன்னாங்க. பெருமானார் சொன்னாங்க, ஃபால்னா ஃபால்னா, சேர்த்துக்கிட்டோம் சேர்த்துக்கிட்டோம் வாங்கன்னு சொன்னாங்க. அருமையானவர்களே, இப்படி எத்தனை ஆயிரம் ஆயிரம் சம்பவங்கள் பெருமானாரை பற்றி அல்லாஹ் சும்மா சொல்கிறான், இன்னக்கல அலா ஹுலுக்கின் அதீம், உங்களை மகத்தான நற்குணத்தின் மீது நாம் படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அது வெறும் வார்த்தை அல்ல. எல்லா கடை அவங்களுடைய வாழ்க்கை முழுவதும் எல்லா இடங்களிலும் இந்த அழகிய குணத்தை நீங்கள் பார்க்கலாம். சின்ன குழந்தைகள்கிட்ட பேசினாலும் பழகினாலும் சரி, மனைவியரிடத்தில் உறவாடினாலும் சரி, எல்லா இடங்களிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவியருடைய விஷயங்களில் அழகான குணத்தை தான் காட்டினாங்க. அதனால தானே சில நேரங்களில் மனைவியருடைய திருப்திக்காக தான், மனைவியர் சந்தோஷமாக இருக்கட்டுங்கிறதுக்காண்டி தானே ஒரு தடவை தேனே குடிக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அல்லாவே கண்டிச்சான், அப்படி செய்யக்கூடாதுங்கிறத அல்லாஹ் கண்டிக்கிறான். இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் அனுமதி கொடுத்தா மனைவியருக்காக வேண்டி அல்லாஹ் அனுமதித்த ஒரு பொருளை கூட ஹராமாக்குற எல்லைக்கு நபி அவங்க போகிறாங்கன்னு சொன்னால், இப்போ மனைவியரை சண்டை பிடிக்கும் போது எந்த அளவுக்கும் திருப்திப்படுத்தலான்னு தெரியுதா இல்லையா? மனைவியரோடு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, ஒரு பெரிய பிரச்சனை.
அதுல அவங்கள திருப்திப்படுத்துறதுக்கு என்ன செஞ்சிட்டாங்க, இனிமே நான் தேன் குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அல்லாஹ் அதை கண்டிக்கிறான், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் என்ன கேட்கிறேன், மனைவியரை திருப்திப்படுத்துவதற்கு இல்லையா, எந்த எல்லை வரைக்கும் போகலான்னு தெரியுது இல்ல. அப்படின்னா எதுக்கு வீட்டுக்குள் இருக்க வேண்டிய பிரச்சனையை கொண்டு போய் எதுக்காக வெளியில் அவ்வளவு பிரச்சனைகளை உண்டாக்கணும்? ஒரு சஹாபி வர்றாரு, சொல்றாரு, யார சொல்லலாம், என் மனைவி கொஞ்சம் வாய் நீளமாக இருக்கிறான்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கொஞ்சம் அறிவுரை செய், உபதேசம் பண்ணு, ஆனா எந்த காரணத்தை கொண்டும் அவளுக்கும் உனக்கும் உள்ள பிரச்சனையை வீட்டுக்கு வெளியில கொண்டு போகாதேன்னு சொன்னாங்க. லா தஹஜுர் இல்லா ஃபில் பைத், அவளோடு உள்ள பிரச்சனை வீட்டில் தான் இருக்கணும், வீட்டுக்கு வெளியில கொண்டு போகாத. இந்த கணவன் மனைவி பிரச்சனை வீட்டோட இருக்கிற வரைக்கும் தலாக்கு விவாகரத்துலாம் வராது. வெளியில போயிடுச்சுன்னு வைங்க, மூணாவது நபர்கள்ல பலவிதமா இருப்பாங்க, ரெண்டு பேரும் சேர ஆசைப்படக்கூடியவர்களும் இருப்பாங்க, ரெண்டு பேரும் பிரிஞ்சா நல்லதுன்னு நினைக்கிற ஆளுகளும் இருப்பாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகா சொன்னாங்க, லா தஹஜுர் இல்லா ஃபில் பைத், அவளோடு பேசாம இருக்கிறதா இருக்கட்டும், எல்லாம் வீட்டில் வச்சுக்க, வெளியில போனா உனக்கும் அவளுக்கும் சண்டைங்கிற விஷயத்த யாரும் உணர்வதற்கு கூட இடம் கொடுக்காது. இதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை. அருமையானவர்களே, இவ்வளவு மனைவியரோடு எவ்வளவு பிரச்சனைகள் இருந்து கால நேரம் கொடுக்கறாங்க, அந்த மனைவியரோடு பேசுறாங்க, காலையில வீட்டுக்கு போனா அழகா சலாம் சொல்றாங்க. இந்த பழக்கங்கள்லாம் நம்மிடத்துல இருந்தா எந்த குடும்பத்துல பிரச்சனை வரப்போகுது? அப்ப இந்த வழிமுறையை பாருங்க, ஃபஜ்ரு தொழுதுட்டு வீட்டுக்கு போனா மனைவியும் வீட்டில் முழிச்சிட்டு இருக்கணும், உள்ள போற கணவன் அஸ்ஸலாமு அலைக்கும் இல்லையா மனைவிக்கு சலாம் சொல்றது, இதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எவ்வளவு அழகான ஒரு வழிமுறையை கற்றுக் கொடுத்தான். எனவே அருமையானவர்களே, இந்த மனைவியருடனான இந்த உறவை பேணுதலுடைய விஷயத்துல நமக்கு யாருடைய முன்மாதிரியும் தேவையில்லை, வேற யாருடைய சம்பவமும் தேவையில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில நடந்த இந்த அழகான விஷயங்களை எடுத்தாலே குடும்பங்களில் பிரச்சனைகள் சர்ச்சைகள் வராது. அப்போ குழந்தைகளோடு பழகிறதிலிருந்து இந்த நல்ல விஷயங்களை எடுத்தா எல்லா வீட்லையும் நிம்மதியான சுபிட்சமான அழகான ஒரு வாழ்க்கையை நாம பார்க்க முடியும். அல்லாஹ் அதற்கு நசீவாக்கும்.